ஒரு மாங்காவை தோல் சீவி எடுத்து அந்த மாங்காவை துருவி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஓவன் சேஃப் பவுலில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். ஓவனில் வச்சுட்டு மைக்ரோவேவ் பவர் 100%ல 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்துடும். இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு நார் இல்லாத நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த பேஸ்ட்டில் ஒரு கப் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கிறோம். இதில் சாட் மசாலா பவுடர், பிளாக் சால்ட், காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறோம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு மிளகாத்தூள், நார்மல் உப்பு இது மட்டும் சேர்த்தா கூட போதும். நாட்டு சர்க்கரையும் காஷ்மீர் ரெட் சில்லி எல்லாம் சேர்த்து கலர் நமக்கு நல்லா ப்ரௌனாக கிடச்சிருக்குது. இதை எகைன் ஒரு 5 மினிட்ஸில் 100% மைக்ரோவேவ் பவரில் வைக்கிறோம். நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வரும். இந்த 5 மினிட்ஸில் நடுநடுவில் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். அப்புறம் ஒரு சில்வர் பிளேட்டில் நெய் எடுத்துக்கிட்டு அதை பிளேட் ஃபுல்லாக ஈவனாக தடவிக்கிறேன். இப்போது நம்மளுடைய மசாலா மேங்கோ பப்பட் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட்டை பிளேட்டில் ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை 2 நாள் மொட்டை மாடி வெயிலில் வச்சுக்கலாம் அல்லது வீட்லேயும் ஃபேன் காற்றுல 4 நாள் வச்சுக்கலாம். 2 நாளுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நாம் தேவையான ஷேப்பில் கட் அல்லது ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான மசாலா மேங்கோ பப்பட் ரெடி. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். இதே மெத்தடில் நம்ம கேஸ் ஸ்டவ்லையும் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.